வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கார சட்னி எப்படி வீட்டிலேயே சிம்பிளாக செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் போனோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கார சட்னி. இப்படி இவங்க மட்டும் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு பல பேருக்கு ஒரு டவுட் வரும். அது வந்து செய்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் தான், ஆனால் செய்முறை மட்டும் அவங்க ரொம்ப திருத்தமாக செய்வாங்க, ஒரே மாதிரி என்றைக்குமே செய்வாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இந்த சட்னி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சப்பாத்தி கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க, ஒரு சுண்டைக்காயை விட கொஞ்சம் பெருசாக புளி சேர்த்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு நாட்டுப்பூண்டு. இதுக்கு நாட்டுப்பூண்டு சேர்த்தா தான் இந்த சட்னிக்கு அந்த டேஸ்ட்டு வரும். 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 3 சின்ன சைஸ் தக்காளி, காஞ்ச மிளகாய் 1 7 மிளகாய். நான் வந்து இந்த குண்டு மிளகாங்கிறதுனால காரம் நிறையா இருக்கும். கல்லுப்பு சேர்த்து தண்ணியே சேர்க்கக்கூடாது, தண்ணியே சேர்க்காமல் இந்த மாதிரி அந்த தக்காளியில் உள்ள தண்ணியிலேயே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ கடாயில் 150 ml நல்லெண்ணெய் விட்டுக்கணும். இந்த அளவுக்கு எண்ணெய் கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு உடச்ச கருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கோம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தண்ணியே சேர்க்கக்கூடாது இந்த சட்னிக்கு, தண்ணியே சேர்க்காமல் நம்ம அரைச்சி எடுத்ததை நல்லா கையாலேயே வலிச்சு விட்டு நம்ம போட்டுடணும். தண்ணியெல்லாம் விட்டு கலக்கியெல்லாம் ஊற்றக்கூடாது. அப்படியெல்லாம் ஊற்றுனீங்கன்னா இந்த சட்னி வந்து நமக்கு வந்து ட்ராவல்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னா இந்த சட்னி எடுத்துகிட்டு போகலாம், ரொம்பவே கெட்டே போகாது. இதில் நம்ம புளி சேர்த்துக்கிறதுனால ஈவினிங் வரைக்கும் காலையில் செஞ்சிங்கன்னா கூட நைட்டு வரைக்கும் கெட்டே போகாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு. தோசைக்கு இட்லிக்கு வந்து நம்ம மாற்றி மாற்றி வச்சு சாப்பிட்லாம். சட்னி திந்து போயிட்டுன்னு இட்லி வைப்போம், இட்லி திந்து போயிட்டுன்னு சட்னி வைப்போம். அந்த அளவுக்கு மாற்றி மாற்றி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா அதில் உள்ள எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். நீங்கள் இதில் யோசனை பண்ணி பாருங்களேன், நல்ல கிறிஸ்பியாக ஒரு தோசை ஊற்றிட்டு இந்த சட்னியை கொஞ்சமாக வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. உண்மையிலுமே சொல்கிறேன், இந்த சட்னியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செய்ய தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, செய்ய தெரியாதவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், அதில் உள்ள அந்த பபுள்ஸ் எல்லாம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சுட்டு நம்ம தண்ணி சேர்க்காமல் இருந்தால் மட்டும்தான் இப்படி வரும். தண்ணி சேர்த்தோன்னா தொப்பு தொப்புன்னு அப்படியே கொப்பளிச்சு எங்கே பார்த்தாலும் தெரிக்கும். நான் தண்ணியே சேர்க்கலை, அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த கார சட்னி வந்து தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு 3க்குமே தொட்டுட்டு சாப்பிட்லாம். இந்த கார சட்னி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.